ஹீங்காய் சில ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க நாம் எனக்கு என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ட்ராக்ட் ஆனிமோன் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் இது ரொம்பவே ஈஸியானது அதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்குறேன் இது நம்பர் சிக்ஸ் இதோடய பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வாட்டர் கலர் பேப்பர் வாட்டர் தென் வாட்டர் கலர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பேப்பரை வெட் பண்ண போகிறேன் ஃப்ளவர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் ஃபுல்லாகவே வெயிட் பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக அப்ட்ராக்ட் பெயிண்டிங் வீடியோ நான் இன்னும் போடலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நம்ம எங்கெல்லாம் ஃப்ளவர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போவுமே பெயிண்டிங்கில் வந்து வாட்ச் பண்ணுறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாலே போதும் நீங்கள் பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக பிங்க்கும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகான பர்பிள் கலர் கிடைக்கும் உங்களுக்கு எந்த சைடு வந்து டார்க்கான மாதிரி வேணும் டார்க்கான இதழ்கள் வேணுமோ அந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டார்க்கான ஷேட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் இன்னொரு ஃப்ளவர் கூட பெயிண்ட் பண்ண போகிறேன் இதுவுமே அனிமோன் தான் அதுக்கு நான் வந்து டார்க்கான ஒரு எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா இலைகள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி வெட் பண்ணுறேன் நம்ம பூக்கள் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதில் வந்து இதில் இலைகள் இருக்கும் ஸோ நான் வந்து இலைகள் பெயிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷோட டிப் யூஸ் பண்ணி ரெண்டு சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க அதாவது அந்த பூக்களுடைய காம்புகள் மாதிரியான சின்ன லைன்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆப்ஸ்ட்ராக் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் தெரியாது பட் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறோமோ அது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து அனிமோன் ஃப்ளவர் பெயிண்டிங் தான் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து அனிமோன் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த ஃப்ளவர் மாதிரி தெரியும் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இனிமூணுமா தான் இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறிங்க அந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படின்னு நான் எல்லாமே வந்து அமேஸானில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதோடய லிங்க் தான் நான் கீழே கொடுத்துருக்குறேன் அதுவும் நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்டோட லிங்க் மட்டுந்தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் லோக்கலில் இந்த மாதிரி நம்ம ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் அது வாங்கினதில்லை பட் சென்னையில் ஒன்று இருக்குது நான் அங்கே ஒரு நாள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அது அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கீழே இருக்கிற அந்த फ्लावरக்குமே கொஞ்சம் டார்க்கான ஷேட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிரவுன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் எவ்வளவு மென்மையா பெயிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஜாலியாக அழகா பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான அப்ச் பெயிண்டிங் கிடைக்கும் இலைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகினோடனே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய டார்க்கான ஷேட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அனிமன் பெயிண்டிங்ஸ் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம் அதோட லிங்க் கீழே இருக்குது அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் அதுக்கப்புறமா ரொம்ப ஃபன்னான நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அங்கே ஃபாலோ பண்ணலாம் அங்கே கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இது என்ன டவுட் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இல்லாதவங்க ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்க என்னோட ஆர்ட் ஒர்க்ஸை பார்க்கலாம் இது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கு ஸோ நான் வந்து சென்டர் பார்ட் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் சென்டர் பார்ட் பெயிண்ட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாகிடும் ஸோ நமக்கு வந்து சென்டர் பார்ட் வந்து பர்டிகுலரான ஒரு அமைப்பாக இருக்காது இது கொஞ்சமாக டார்க்காக கொடுக்கணும் நீங்கள் வந்து பிளாக் இல்லை அப்படின்னா ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் நீங்கள் பெயிண்டிங் பண்ணும்போது தண்ணி வந்து ரெண்டு பாட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ரொம்பவே கலர் ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இன்னொரு பாட்டில் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்கில் வந்து அப்படி நிறைய வந்து தண்ணி கலர் ஆகாது ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் பெயிண்ட்டு யூஸ் பண்ணுறோம் இனி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிடுங்க அதில் ஆப்ஷன்ஸ் வரும் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டு விட்டுடுங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதை பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு லேயர் கூட பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் ஏன் இன்னும் ஒரு டார்க்கான இன்னொரு ஷேடு அதாவது இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரையாக ட்ரையாக அந்த கலர்ஸ் வந்து கம்மியான மாதிரியே தெரியும் அது ஃபேட் ஆன மாதிரி தெரியும் ஸோ நான் இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு சைடு தான் வந்து டார்க்கான ஷேட் வேணும் இன்னொரு சைடு வந்து அப்டிராக்ட் பண்ணால் வேணும் ஸோ நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஈஸியான பெயிண்டிங் இதை பார்க்குறவங்க யார் வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அதாவது படிச்சுட்டு இருக்காங்க இப்போ லீவ் அவங்களுக்கு இல்லையா ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதில் ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது ஸோ நீங்கள் அவங்களுக்கு இப்போவே வந்து இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நான் என்னோட வீடியோஸை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணாமல் போடுறதுக்கு காரணமே அதுதான் அதாவது வாட்டர் கலர்ஸ் வந்து யார் பார்த்தாங்க அப்படின்னா இப்படி உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் எடிட் பண்ணாமலே போட்டுட்ருக்கிறேன் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும் என்னோடய பெயிண்டிங் அது நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா சம்டைம் வந்து இதில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும் உங்களுக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் இது ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து இல்லை இப்படி போட்டால் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்படி போட்டுட்ருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் லவ்வர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அப்சிராக்ட் லுக் அடிச்சிருச்சு இவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அந்த மகரந்தங்கள் அது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அதை பண்ணிடலாம் பெயிண்டிங்கில் வந்து எல்லாமே அழகு தான் ஒவ்வொரு டெக்னிக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபீலிங் நமக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து என் கூடவே அழகாக ட்ராவல் பண்ணலாம் இந்த கலர்ஸ் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கிற குழந்தைங்களையும் இந்த மாதிரி கலர்ஸ் கூட ஒரு டிராவல் பண்ற மாதிரி அவங்களோட அவங்கள வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க இந்த மகரந்தங்கள் போடுறோம் இல்லையா அந்த சின்ன சின்னதானம் அந்த லீ குட்டி குட்டியான லைன்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் சின்ன ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்னோடய ரவுண்ட் ப்ரஷில் வந்து டிப் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நான் பிளாக் யூஸ் பண்ணி டீட்டெயில் டீட்டெயிலாக போட்டுடுறேன் ஓகே நம்மளோட பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இன்னும் கலர்ஸ் கூட இன்னும் கொடுத்துக்கலாம் பட் இதுவே போதுமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்